இன்றைக்கி நம்ம ரெட் ஒயின் ஃபேஸ் வாஷ் எப்படி செய்யலாம் என்பதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு 2 லிட்டர் ரெட் ஒயின் எடுத்துக்கிறேன். இந்த ரெட் ஒயின் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ரெட் ஒயின், இதில் ஆல்கஹால் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரூட்ஸ் தான், ஃப்ரூட்ஸ் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு 2 லிட்டர் ரெட் ஒயின் எடுத்துக்கிறேன். 2 லிட்டர் ரெட் ஒயின் எடுத்துக்கிட்டு அதை 1 லிட்டர் ஆகிற வரைக்கும் சுண்ட காய்ச்சணும். ஒரு லிட்டர் ஆனதுமே நம்ம வந்துட்டு இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறிட்டுக்கு அப்புறம் இப்போ 1 லிட்டர் ரெட் ஒயின் நம்ம ஆட் பண்ணுறோன்னா நான் வந்துட்டு 1 லிட்டர் பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ட்வெண்ட்டி எம்எல் ஸ்ட்ராபெரி எசென்சியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 10 ml ரோஸ் எசென்சியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 10 ml ஆரஞ்ச் எசென்சியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணுறதா நமக்கு அதிக வேலையே இருக்குது. ஸோ ஈவனாக நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணக்கூடாது, பட் நம்ம வந்துட்டு கையிலேயே மிக்ஸ் பண்ணணும். இதை இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஸ்கின்னை நல்லா க்ளோவாக ப்ரைட்டாக வச்சுருக்கோம் இந்த ரெட் ஒயின் ஃபேஸ் வாஷ். இந்த ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஹேண்ட்மேட் ரெட் ஒயின் ஃபேஸ் வாஷ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான். இது நம்மளே ரெடி பண்ணுறதுனால இது எந்த சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆண் பெண் எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இஸ்லாமிய சகோதரிகள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாமா, இது வந்து ஆல்கஹால் இருக்குமே அப்படின்னு சொல்லி பயப்படுவீங்க. ஸோ தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்கஹால் கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த ரெட் ஒயின் ஃபேஸ் வாஷோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 100 ml 250. இந்த ரெட் ஒயின் ஃபேஸ் வாஷோடைய யூசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 4-5 times கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். மைல்டாக ஸ்கின்ல அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கோங்க, அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டரோடு அதை மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் மைல்டாக அப்ளை பண்ணி ஈவனாக மசாஜ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஊற வைக்கணுமா அப்படின்னா தேவைப்படாது. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்டு நீங்கள் மசாஜ் கொடுக்கும் போதுமே அது ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.